Hi friends, welcome to Tulukumoda channel. என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப தேவையான அடுப்பாங்கிற டிப்ஸு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தொடுக்குமோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அப்புறம் நான் கேட்ட சில டிப்ஸுகளை உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சாதம் பொங்கும்போது குழஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது இன்னும் குழையாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா அது குழையாது, அதுக்கு மேலே குழையாது. காஞ்ச மிளகாய் வறுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நெடி வரும், அது வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்தா அந்த நெடி வராது பயங்கரமாக. தோசைக்கல்லில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று கனமான தோசைக்கல், இன்னொன்று கனம் இல்லாத தோசைக்கல். கனம் அதிகம் உள்ள தோசைக்கல்லை தோசைக்கும், கனம் இல்லாத தோசைக்கல்லை சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு மாவு அரைக்கும்போது, அதாவது உளுந்து அரைக்கும்போது ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா மாவு நல்லா பொங்கி வரும். எல்லாருக்கும் வெங்காயம் அறுக்கும்போது கண்ணில் தண்ணீர் வரும், அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா கத்தியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வெங்காயம் வெட்டணும் அப்படின்னா கண்ணில் தண்ணி வராது. சாம்பார் இல்லைன்னா வத்த குழம்பு வைக்கும்போது அதிகம் காரம் ஆயிடுச்சுன்னா அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொதிக்க விடுங்க, காரம் குறைஞ்சிரும். நம்ம வீட்டில் சிக்கன் ரோஸ்ட்டு இல்லைன்னா மட்டன் ரோஸ்ட் செய்வோம், அதில் அதிகமாக எண்ணெய் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிக்கன் ரோஸ்ட்டோ இல்லை மட்டன் ரோஸ்ட் மேலே அரிசி மாவு போட்டோம்னா எல்லா எண்ணெயும் உறிஞ்சிடும். பஜார்லேருந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நிறையா வாங்கிட்டு வருவோம், அதில் காலிஃப்ளவரு, முள்ளங்கி, முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து சமைக்கும் போது அதிகமாக ஸ்மெல்லு வரும். ஸோ அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கணும் அப்படின்னா சமைக்கும்போது அதோட கொஞ்சம் எலுமிச்சை ஜூஸும் கொஞ்சம் ஜீனியும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பயங்கரமான ஸ்மெல்லு வராது. வீட்டில் கீரை செய்யும்போது கீரை வேகும்போது அதை மூடி போட்டு மூடக்கூடாது. ஏன் அப்படின்னா கீரை வேகும்போது அதிலிருந்து நச்சுத்தன்மை வாய்ந்த காற்று வெளியில் வரும். ஸோ அதை மூடி வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த காற்றுலாம் வெளியில் போயிடும். ஸோ கீரை வேகும்போது மூடி போட்டு மூடாதீங்க. பருப்பு சீக்கிரம் வேகணும் அப்படின்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் கடுகு எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும். வீட்டில் சீடை செய்வோம், அந்த சீடை செய்யும்போது முக்கியமாக வர பிரச்சனை சீடை வெண்ணெயில் போட்டோன்னே வெடிக்கும், அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு சீடை உருண்டையை ஊசியால் குத்திட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா சீடை வெடிக்காது. ரவா தோசை மொறு மொறுன்னு வர்றதுக்கு அரிசி மாவுக்கு பதிலாக சாதத்தை மிக்சியில் குழைய அடிச்சுட்டு அதோட ரவையை சேர்த்து தோசை சுட்டோம் அப்படின்னா ரவா தோசை மொறு மொறுன்னு வரும். உடனடி தோசை மாவு வேணுமா, அதுக்கு பச்சரிசியை வெண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, ஒரு கப்பு அவலை மோரில் ஊற வச்சுக்கோங்க, ரெண்டையும் சேர்த்து அரைச்சி உப்பு போட்டு கலந்து தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்திங்கன்னா சுவையான தோசை ரெடி. இட்லி கல் மாதிரி வந்துச்சுன்னா இட்லி ஊற்றுற மாவில் நாலு பச்சை அப்பளத்தை எடுத்து தண்ணியில் நனைச்சி அதை நல்லா மிக்சியில் அரைச்சி இட்லி மாவோட கலந்து இட்லி சுட்டோம் அப்படின்னா இட்லி சாஃப்டாக வரும். முட்டையை பயன்படுத்தி எந்த ஒரு உணவு செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. பச்சை மிளகாய் வெட்டுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு மிளகாய் வெட்டினீங்க அப்படின்னா அந்த மிளகாவோடைய காரம் கையில் ஒட்டாது. வெயில் காலத்தில் பால் திரிஞ்சு போகாமல் இருக்க பாலோட நாலஞ்சு நெல் விதைகளை போட்டு வச்சா திரிஞ்சு போகாது. வாழைப்பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா, அதுக்கு அதோடய முனப்பகுதியை நல்ல பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வச்சோம் அப்படின்னா வாழைப்பழம் கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தனித்தனி வாழைப்பழமாக வச்சாலும் வாழைப்பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காயம் கட்டி ஆகிடும், அப்படி ஆகாமல் இருக்க பச்சை மிளகாயை காம்பு எடுக்காமல் பெருங்காய டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கட்டி ஆகாது, நல்லா பவுடராக அப்படியே இருக்கும். ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது அதில் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிழங்குகள் சீக்கிரமாக வேகிறதுக்கு அதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் உப்பு கலந்த தண்ணியில் வச்சுட்டு அப்புறம் வேக போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.